हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू क्रिटिक्स मोनो इनकी नम्बर मूवियो रिव्यू पाक पाती मलयालमसा रिलीस मूवी काने काने मूवियो रिव्यू को माटी नम चल सब्सक्राइब वीडियो को लाइक पट्टी फ्रेंड्स के शेयर पड़ी नम्बर सपोर्ट पड़ी नंबर वाला वीडियो को काने काने 2021 सोनी लिव रिलीस मलयालम क्राइम थ्रिलर मूवी मूवी यार नीचर कटीन सुराज टोविनो थॉमस ऐश्वर्या लक्ष्मी श्रुति रामचंद्रन ऐगपर नीचर मूवियो वन लाइन स्टोरी कटीन நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு லைஃப் லீட் பண்ணாரு. அப்பயுமே ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்தது அந்த ஆக்சிடென்ட் மேல ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அவரோட மருமகளுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி இவர் போராடி அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் ட்ரூத் எல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகுதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொன்ன படம் தான் காணே காணே. ஸோ அட்லாஸ்ட் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக இல்லை மர்டரா, மர்டராக இருந்தால் யார் பண்ணால் எப்படி பண்ணால் எங்கே பண்ணாங்கிறத இவ்வளோ அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொல்ல முடியுங்கிறத இந்த மூவியில் காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பற்றியில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப சிம்பிளான நார்மலான ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஆவரேஜாக ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப்லாம் அல்டிமேட்டு ட்விஸ்ட்டு இன்ட்ரோல் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் இம்ப்ரெசிவாக அல்டிமேட்டாக இருந்துச்சு, நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே பங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் சூப்பராகவும் இருக்குது. மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு கூட நான் சொல்லுவேங்க. ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் தான் ஹீரோ, நல்லவர் மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுராஜ் தான் லீடோவில் வச்சு வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு தாங்க நான் சொல்கிறேன். இந்த மூவியோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ்டான கேரக்டர் அண்ட் இந்த மூவியோட டியூரேஷன். அது மட்டும் இல்லாமல் சினிமோடோகிராஃபி அவ்வளோ கலர்ஃபுல்லாக நீட்டான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காங்க, இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த மூவிக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஒரு நல்ல என்கேஜிங்கான க்ரைம் த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் தாங்க சொல்லுவேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஸ்லோனஸ் கேரி அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும் மூவி ஃபுல்லாகவே. அது மலையாளம் ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஸ்லோனஸ் பேட்டர்ன் தான். பட் அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமேட்டெலாம் வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த படமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவே இன்னும் பெட்டராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இருந்தாலும் அதை இன்னும் நீட்டாகவும் இம்ப்ரெசிவாகவும் நான் லீனியர் ஸ்டைலில் கூட ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஃபீலாக இருக்குது. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வரும். டாடா பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.